हाई फ्रेंड्स इनके नम्बर प्रॉबिलिटी चैप्टर एक्सरसाइज 8.3 सम नंबर 6 पाकपो क्वेश्चन पाती बैग कंटेन्स 12 ब्लू बॉल्स अंड एक्स रेड बॉल्स इफ़ वन बॉल इज ड्रॉन अट रैंडम वाट इस द प्रॉबिलिटी दट इट विल बी अ रेड बॉल इफ़ 8 मोर रेड बॉल्स आर पुट इन द बैग अंड इफ़ द प्रॉबिलिटी ऑफ ड्रॉइंग ए रेड बॉल विल बी ट्वाइस दट ऑफ द प्रॉबिलिटी इन वन देन फाइंड एक्स क्वेश्चन सर फर्स्ट बैग 12 ब्लू बॉल्स अंड एक्स रेड बॉल्स नम्बर सैंपल स्पेस राइट पड़ना सैंपल स्पेस पाती एन ऑफ एस इज ईक्वल टू फर्स्ट 12 ब्लू बॉल्स अब 12 प्लस रेड बॉल्स अकाउंट नमक सो एक्स एक्सो और बैग टोटल 12 ब्लू बॉल्स अंड एक्स रेड बॉल्स टोटल 12 प्लस एक्स बॉल्स फर्स्ट क्वेश्चन और बॉल ड्रॉन पड़ा अब प्रॉबिलिटी दट इट विल बी अ रेड बॉल अंत बॉल वो रेड बॉल प्रॉबिलिटी को नम ए अब अब एन ऑफ नमक पाती प्रॉबिलिटी ऑफ दट विल बी अ रेड बॉल सो रेड बॉल ना कुछ एक्स रेड बॉल कुछ अब वैल्यू वो एक्स नम्बर पी ऑफ ए फाइंड पड़पो पी ऑफ ए इज ईक्वल टू एन ऑफ ए divided by n of s appo n of a namakku x divided by n of s vandu 12 plus x namme idu vandu just 1 eduthupom second sum pathina if 8 more red balls are put in the bag and if the probability of drawing a red ball will be twice that of the probability in 1 so 8 more red balls are added appadina and bag ku la inno 8 balls vandu add pandranga appo sample space enna agum pathina n of s is equal to already 12 plus x கூட வந்து எக்ஸ்ட்ரா 8 பால்ஸ் வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ப்ளஸ் 8 அப்போ என்ன ஆகும் 12 ப்ளஸ் 8 வந்து 20 20 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் என் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது கூட 8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 அப்படின்னு ஆகும் என் ஆஃப் ஏ ஸோ இதுக்கான ப்ராப்ளம் நம்ம ஃபைன் பண்ணால் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து 20 ப்ளஸ் எக்ஸ் ஸோ நம்ம ஜஸ்ட் 2 அப்படின்னு எடுத்துப்போம் கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபிலிட்டி இன் ஒன் நம்ம சப்டிவிஷன் ஒனில் கண்டுபிடிச்சதை விட இப்போ ஃபைன் பண்ணது வந்து ட்வைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேல்யூ வந்து சப்டிவிஷன் ஒனில் கண்டுபிடிச்சதை விட ட்வைஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படி எழுதுவீங்கன்னா நம்ம இப்போ ஃபைன் பண்ண வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம சப்டிவிஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ் ட்வைஸ் அப்படின்னா இதில் 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 2x மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் 8 divided by 20 plus x is equal to 2 into x 2x divided by 12 plus x அப்படி இருக்கும் தென் நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 12 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ் வச்சு மட்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 12 டுவெல் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 12 96 ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 2 into 20, 40, so 40x plus 2x into x, 2x square. இந்த equation கடிக்கும். இந்த equationல 12x plus 8x add பண்ணிட்டும் அப்படின்னா, 20x plus x square plus 96 is equal to 40x plus 2x square அப்படின் இருக்கும். So, நமக்கு இப்போ right hand sideல 40x plus 2x square இருக்கு. இந்த 3 termயே நம்ம right hand side கொண்டும் வந்துனா, 20x வந்து minus 20x ஆகும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 96 இந்த சைடு வேல்யூ 0 இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும் தென் 40x மைனஸ் 20x வந்து ப்ளஸ் 20x தென் மைனஸ் 96 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு குவாட்ரெடிக் இக்வேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம இந்த சம் ப்ராடக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா மைனஸ் 96 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 96 வரணும் ஆட் பண்ணால் 20 வரணும் ட்ரை பண்ணி வந்து 24 24 இன்ட்டு 4 வந்து 96 தென் மைனஸ் 4 24 மைனஸ் 4 வந்து 20 24 இன்ட்டு 4 வந்து 96 வரும் ஸோ இதை நம்ம எழுதணுன்னா எப்படி வரணும் எக்ஸ் ப்ளஸ் 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஸோ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 இருக்கும் தென் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 4 கிடைக்கும் ஸோ நமக்கு எக்ஸ்ன்றது வந்து பாலோட கவுண்ட் இல்லையா ஸோ அது நெகட்டிவ்ல இருக்க சான்ஸ் தான் ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம ட்ரங்கேட் பண்ணிடுறோம் ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ 4ன்றது நம்ம எடுத்துக்கிறோம் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸ்கோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சது 4 தென் இப்போ நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நாம இப்போ எக்ஸ் இக்கோ டு 4ன்ற வேல்யூவை நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ண ஈக்குவேஷன் ஒனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் 1 ஈக்குவேஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ் ஸோ நாம இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கோன்னா 4 ஸோ 4 டிவைட் பை 12 ப்ளஸ் 4
இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் டிவைட் பை டுவெல் ப்ளஸ் ஃபோர் வேல்யூ வந்து சிக்ஸ்டீன். ஸோ ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர், ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர். ஸோ பி ஆஃப் ஏ ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர். ஸோ இதை நம்ம சம்மாங்கன ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைம் சம் பார்ப்போம். ஸோ பேக்கில் வந்து டுவெல் ப்ளூ பால்ஸ் அண்ட் எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என் ஆஃப் எஸ் வந்து டுவெல் ப்ளஸ் எக்ஸ், டுவெல் ப்ளூ பால்ஸ், ரெட் பால் அக்கௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு கொடுத்துக்காம எக்ஸ்னே எழுதிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் இட் பி ரெட் பால், அந்த பால் வந்து ரெட் பால் இருக்கிறதுக்கு ப்ராபர்ட்டி கேட்குறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பால் கிடைக்கும். ஸோ ரெட் பால் நமக்கு தெரியாத எக்ஸ் இருக்கோம், ஸோ எக்ஸ். ஸோ பி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ வந்து எக்ஸ் டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து டுவெல் ப்ளஸ் எக்ஸ். ஸோ நம்ம இக்குவேஷன் ஒன் அப்படி எடுத்துக்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா க்வெஷ்சனில் எயிட் மோர் ரெட் பால்ஸ் ஆர் புட் இந்த பேக் அண்ட் இஃப் த ப்ராபர்ட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால். ஸோ பேக்குள்ள இன்னொரு எயிட் ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ என் ஆஃப் எஸ் என்ன ஆகுனா டுவெல் ப்ளஸ் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, கூட எயிட் ரெட் பால்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அப்போ டுவெல் ப்ளஸ் எயிட் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ என் ஆஃப் ஏ வேணாங்கனா ஆல்ரெடி எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது, கூட எயிட் ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எயிட் அப்படின்னு ஆகும். பி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை என் ஆஃப் எஸ் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ். ஸோ நம்ம இக்குவேஷன் டூ எடுத்துக்கிறோம். க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா எயிட் மோர் ரெட் பால்ஸ் ஆர் புட் இந்த பேக் அண்ட் தி ப்ராபர்ட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் வில் பி ட்வைஸ் ட்வைஸ் அட் ஆஃப் த ப்ராபர்ட்டி இன் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஃபைன் பண்ண ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்துட்டு நம்ம சப்டிவிஷன் ஒனில் ஃபைன் பண்ணதை விட ட்வைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எயிட் பை டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ் ட்வைஸ் என்ன டூ டைம்ஸ் எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ். ஸோ நம்ம நம்ம டூ உள்ள மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும். தென் நம்ம வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இன்ட்டு டுவெல் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் வச்சு மட்டும் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு டுவெல் டுவெல் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் இன்ட்டு டுவெல் நைன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் எயிட் இன்ட்டு எக்ஸ் எயிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ டுவெண்ட்டி சார் ஃபார்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். தென் நம்ம ஈக்குவேஷன் வந்து டுவெல் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி எக்ஸ் கிடைக்கும். தென் சேம் அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த த்ரீ டம்ஸே நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா டுவெண்ட்டி எக்ஸ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், நைன்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ் ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். ஸோ இதில் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் வந்து டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம இதை குவாலிட்டி குவேஷனில் சால்வ் பண்ணோம்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நைன்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ் வேல்யூ வரணும், ஆட் பண்ணால் டுவெண்ட்டி வரும். ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து நைன்ட்டி சிக்ஸ். ஸோ இங்கே மைனஸ் நம்ம போனால் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் வந்து டுவெண்ட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இதை எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி வாங்க போனால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர், இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் கிடைக்கும். நம்ம இங்கே எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து ரெட் பாலோட கவுண்ட், ஸோ நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது, நம்ம ட்ரங்கேட் பண்ணிடுறோம். நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூ எடுத்துக்கிறோம். நான் இப்போ ஃபைன் பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூவை நம்ம இக்குவேஷன் ஒன் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம். இக்குவேஷன் ஒன் என்னன்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபோர், ஃபோர் டிவைட் டுவெல் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ ஃபோர். ஸோ ஃபோர் டிவைட் பை டுவெல் ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன், கேன்சல் பண்ணால் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர், ஃபோர் ஃபோர் டைம்ஸ் வந்து சிக்ஸ்டீன். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்து ஒன் பை ஃபோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.